மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல 3-4 பாதங்களும், திருவாதிர நட்சத்திரத்துல 4 பாதங்களும், புனர்வசு நட்சத்திரத்துல 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு மிதுன ராசிக்கு பார்த்துட்டேன்னா 7 இடத்துல சனி பகவான் சூரியன். ஆஹா, சனி பெயர்ச்சி இந்த பரிகார விஷயங்கள்ல எனக்கு கரெக்டா பார்த்துட்டேன்னா மிதுன ராசிக்கு சொல்லியிருக்காளே, இந்த வருஷம் எனக்கு ஏதாவது பாதகங்கள் இருக்குமோ, யார்ட்டியா கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணா பாதகம்னு சொல்லியிருக்காளே, இதெல்லாம் எனக்கு பாதிக்குமா அப்படின்னு கேட்டா, கரெக்டா இவாளுக்கு தை மாசத்துல எந்த விசேஷங்களும் பண்ணப்படாது. தை மாசத்துல விசேஷங்களும் புதிய காரியங்களும் குறைச்சிக்கிறது நல்லது. அடுத்து வரக்கூடிய மாசி மாதம் பிப்ரவரி மார்ச், இந்த மாதங்கள்ல முயற்சித்த காரியம், வெளியூர் பிரயாணம், நினைச்ச காரியங்கள் வெற்றி அடைறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. புதிய தொழிலுக்கு மார்ச் 14 மேல ஏப்ரல் 14 புதிய முயற்சிகளும் பதவிகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகங்கள் நிறைய இருக்கு. அதே போல ஏப்ரல் 14 மேல மே 14 உங்களுக்கு நினைச்ச காரியங்கள்ல உஜிதமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், வீட்டில் யாரேனும் பெரியவங்க இருக்கும் பொழுது அவங்களுடைய ஆரோக்கியத்துல கவனம் கொள்ளக்கூடிய மாதமாகவும் இருந்துருக்கும். புதிய வாகனம், புதிய விஷயங்கள்லாம் வாங்கிறதுக்கு மே 14 மேல ஜூன் 14 வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் நிறையா இருக்கு. இந்த வருடத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு. ரங்கநாதர் வழிபாடு தரிசனம் பண்ண விசேஷ பலன்கள் கொடுக்கும், செல்வங்கள் பெருகும்.